இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். கொடைக்கானல் புளியூர் மலை கிராமத்தில் யானைகள் முகாம், விவசாயிகள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான புளியூர், பேத்துப்பாறை, கேசிப்பட்டி, பாச்சலூர் உள்ளிட்ட கிராமங்கள் அமைந்துள்ளது. இங்கு வசிக்கும் மக்கள் விவசாயமே பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். இங்கு அவரை, பலா, வாழை, காப்பி உள்ளிட்ட பல்வேறு பயிர்கள் விவசாயம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து புளியூர் கிராமத்தில் முகாமிட்டுள்ள யானை கூட்டம் விளைவிக்கப்பட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்தியும் விவசாயிகளை அச்சுறுத்தியும் வருகிறது. விளை நிலங்களுக்குள் யானை வராமல் அமைக்கப்படும் வேலிகளையும் சேதப்படுத்துவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனை விரட்ட அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாகவும் தெரிவிக்கின்றனர். யானைகள் அட்டகாசத்தினால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தமிழக அரசு வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். தினக்குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கண்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.